பூரி மாவுக்கும் சேர்த்துக்க. அப்பா அம்மாவுக்கு ஒரே பையன் வந்த உடனே 5 வயசாச்சு. என்ன பாடக சாலை கேட்டுட்டு போனாங்க, பாடல கொண்டு வைக்கல, புள்ளுள்ள கொண்டு வச்சாங்க, பாடக சாலை கேட்டுட்டு போறாங்க. எங்க அம்மா அவரை கைப்பிடிச்சுட்டாங்க, எங்க அப்பா அவரை கைப்பிடிச்சுட்டாரு. இங்க இருந்து பள்ளி கொண்டு கட்டிட்டு போறாங்க. எங்க அம்மா என்ன சொல்றாங்க, மகனே முருகா, ஏப்பா ஏப்பா சாப்பிட்டம்மா, மகனே முருகா, அப்பா மாரி படிக்காத இருக்கிறாத, எல்லாம் படிச்சு வேலை வாங்கி கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போய் என் மடி நிறையா சம்பாதிச்சாந்து கொட்டணும் அப்படி எங்க அம்மா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், எம்மா நான் படிச்சு வேலை வாங்கி கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போய் உங்க மடி நிறையா சம்பாதிச்சாந்து கொட்டுறேன் அப்படி சொல்லிட்டு பள்ளிக்கூடம் கொண்டு திங்கட்கிழமை சேர்ந்தாங்க. திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமைய வெள்ளி விடாத பள்ளிக்கூடம் போறேன். போனா அந்த வாத்தியார் என்ன சொல்றாங்க, பள்ளிக்கூடத்துள்ள போக முடியாது, ஆம்பளை புள்ள போற ஒரு பக்கம் உட்காரு, பொம்பளை புள்ள போற ஒரு பக்கம் உட்காரு, அப்படின்னா எப்படி படி போறோம், எப்படி படி போறோம், ஒரு பொண்ணு வரான்னு சரிசரியா உட்கார வச்சா படி போறோம். வந்துடா கோவம் பள்ளிக்கூடத்துக்கு பின்னால ஒன்றரை ஜல்லி கிடந்தது, ஒரு கல்லை எடுத்தா வாத்தியார அடிச்சு மண்டிய உடைச்சேன். உடனே புள்ளுள்ள விட்டு புடிச்சு என்ன பெரும்பாலே அடிச்சாங்க, அடிச்சாரு ஒத்தையை வாங்கிட்டு நேரம் வீட்டுக்கு வந்தான். எங்க அம்மா ஏரியில போய் வேலை செய்துட்டு என்ன அங்க போனாதான் கரு தோப்பு அடைப்பா இருக்கும். 100 நாளை வேலைக்கு போனாங்கன்னா மண்ணாண்டி கொட்டிட்டு சண்டை கொண்டாந்து போட்டாங்க. இங்க இருந்து அழுது போயிட்டு எடா பாழ்வுறாங்க, வாத்தியாரு அடிச்சுட்டாரு இதான் சொன்னது. உடனே வீட்டு உள்ள பூந்தாங்க, எதுக்கா போறாங்கன்னு இருந்தா ஒரு கையில முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு கையில வழக்க பார்த்து எடுத்துக்கிட்டு இங்க இருந்து என் பள்ளி கொடுத்துக்கிட்டு போனாங்க. ஏன் வாத்தியார வாத்தியார ஏன் புள்ள படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாலு பேருகிட்ட வேலை வச்சு போய் என் பிள்ளைய கவனம் பண்ணும் அப்படின்னாங்க. ஒரே பாத்துங்க அப்படியே சட்டிக்கிட்ட கிழிச்சு எங்கடாங்க பள்ளிக்கூடத்தான் படி வைக்கலையா, பையனுக்கு ஒரு ஆட்ட மாட்ட வாங்கி கொடுக்க கூடாது அப்படின்னாங்க. எங்க அப்பா பார்த்தாரு, பத்து செம்பி ஆட்டம் வாங்கி வந்து கொடுத்துட்டாரு. இது யாரு ஒழுங்கா மேடான இங்கேருந்து ஓட்டிட்டு போனா எந்த ஒரு தலைவர் 3 ஏக்கர் மல்லாட்ட போட்டுருந்தாரு. ஊர் ஆட்டி கொண்டு போய் ஊர் ஆட்டி ஓட்டிட்டு போய் அவர் கொல்ல விட்டுட்டு மல்லாட்ட போட்டு வச்சிருக்காரு. ஐயா 13 நாள் முளைச்சு வருது, முளைச்சு வருது. இந்த வந்து ஆட்ட பூரா அவர் கொஞ்சம் கொண்டு விட்டுட்டு நான் வந்து அவர் கொஞ்சம் வேப்ப மரத்துல படுத்து தூங்குறேன். 1 மணி ஆச்சு, கொல்லி வந்து தலைவர் கொடை புடிச்சிட்டு பாக்குறாரு. பூரா புடி கிடக்கு, என்னடா விளையாமல புடி கிடக்கு அப்படின்ட்டு திருப்பி வந்து ஆடு நானும் படுத்துருக்கோம். 16 நாள் விட்டாரு, ஆட்ட ஓட்டி போய் பட்டியல அடிச்சுட்டாரு. அதுக்கிட்ட வீட்டுக்கு வந்தோம், எங்க அம்மா களை வச்சு வந்தாங்க, என்ன பையன் அழுகுறாங்க, தலைவர் அடிச்சுட்டாரு. அந்த வாத்தியாருக்கு எடுத்த ஆயத்தை எடுத்துட்டு அங்க போனோம். சுமார் மேரம் 3 ஏக்கர் மல்லாட்ட 90 மூட்டை ஆகும். கரையத்தை கழிச்சு ஆட்டு ஓட்டு அப்படின்னாங்க. கரையத்தை கூட்டு ஆடு ஓட்டி வந்தாங்க. பையன் தூங்குறாண்டு 10 ஆட்டுக்கு 10 மணி வாங்கி கட்டாங்க. ஓட்டிட்டு போனோம், கிணிக்க 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 கிணிக்கிறது தூக்கமே வரல. 10 ஆடம் இருந்தது 100 ஆடம் ஆயிடுது. பையனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணணும், வேற எங்க இருக்க கூடாது, கட்டி முட்டை ஏத்தறது இல்ல, கட்டி முட்டை ஏத்திக்கிட்டு 2 டயர் எடுத்துக்கிட்டு 4 கிலோ சக்கரை வாங்கிட்டு 4 லிட்டர் மண்ணை வாங்கிட்டு நேரம் சுருங்காட்டுல கொண்டு கோச்சுக்கணும். எடுத்துக்கிட்டு எங்க அம்மா எங்க அப்பா 3 பேரும் பொண்ணு பார்க்க கிளம்பிட்டோம்.
சூத்தாலே நான் வந்து போறோம். போன வண்டி ஏன் போய் உளுந்தூர் பாட்டை வந்து இறங்கணும். இறங்கணா எங்க அம்மா கொண்டாங்க. எப்ப முருகா அவரா பாத்ரூம் அவனுக்கு புண்ணாக்கு சுண்டித்த பொண்டாட்டி மகளே